ஹலோ மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னிட்டால், எல்லாருமே வந்துட்டு போன வாரம் கேட்ட கொஸ்டின்ஸ், அந்த கொஸ்டின்ஸுக்கு வந்துட்டு என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஆன்சர் வந்துட்டு இந்த வீடியோவில் இருக்கும். அது என்ன கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறணும். ட்ரக் இன்ஸ்பெக்டருக்கு வந்துட்டு டேட் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அது மாதிரி ஆர்ஆர்பி ஃபார்மசிஸ்ட்டுக்கு எப்போ வந்துட்டு டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிக்கிறோமோ இல்லையோ, பட் வந்து டேட்டை வந்து என்ன பண்ணிக்கிறோம் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவளோடனு இருப்போம். ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ வந்துக்கிட்டு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இப்போ ரீசெண்டாக வந்துட்டு நான் நிறைய யூடியூப்ல வந்துட்டு என்ன பார்த்தேன் அப்படின்னு சொன்னால், ஆர்ஆர்பி ஃபார்மசிஸ்ட்டுக்கு எக்ஸாம் டேட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ போட்டிருந்தாங்க. பட் நான் வந்துட்டு என்ன நினைச்சேன், சரி ஓகே நம்மளும் வந்துட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டு ரொம்ப அவளோடனு இருந்தேன். பட் ஆஃப்டர் தட் ஒன்லி ஐ கேம் டு நோ டேட் வந்துருக்கு வந்துருச்சா வரலையா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன் அப்படின்னு சொன்னிருந்தால், ஃபஸ்ட்டு வந்துக்கிட்டு ஆர்ஆர்பி ஹோமில் வந்து என்ன பண்ணேன் பார்த்தேன், அண்ட் ஆல்சோ சென்னையில் பார்த்தேன், சட்டீஸ்கர் எல்லாத்துலேயுமே பார்த்தேன். பட் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் இந்த லாஸ்ட்டில் எண்டில். அதுக்கு முன்னாடி இந்த இதெல்லாம் வந்து சர்ச் பண்ணும்போது எனக்கு வந்துட்டு சில நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துட்டு நான் ஃபைன் பண்ணேன். நிறையா வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், அக்டோபர் 2 வந்துட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க, அண்ட் ஆல்சோ செப்டம்பர் 21 அண்டர் கிராஜுவேட் போஸ்ட். அவங்க யார் அப்படின்னு சொன்னிட்டால் 12th முடிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், நிறைய போஸ்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதாவது உங்களுடைய பிரதர்ஸ் அண்ட் உங்களுடைய சிஸ்டர்ஸ் வந்து 12th முடிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னிட்டால், இந்த போஸ்ட் டீடைல்ஸ் பற்றி என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் அனௌன்ஸ் பண்ணுங்க, மீன்ஸ் சொல்லுங்கள் சரிங்களா என்னென்ன போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்குது. ஓகே, உங்களுக்கு அது வேணும் அப்படின்னு சொன்னிட்டால் ஆர்ஆர்பி வெப்சைட்டில் போயிட்டு கீழே வந்துட்டு இங்கே 21 December அதில் வந்துட்டு இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்துடும். ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனை வந்துட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இதில் வந்துட்டு நம்ம சர்ச் பண்ணும்போது இதை வந்துட்டு எனக்கு கிடைச்சிது. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட்டு இப்போது ஆர்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் டேட்டு வந்துருச்சா வரலையா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னுக, இப்போ தான் நம்ம சேனலுக்கு வந்து ஃபஸ்ட்டு வரீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் வந்துட்டு உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்து அட்லீஸ்ட் உங்களுடைய தமிழில் பார்த்தாச்சும் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த பர்பஸ்க்காக என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு ரிமைண்டர் ஃபார், அண்ட் நெக்ஸ்ட் தென் டேட் வந்துச்சா வரல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொன்னால் ஆர்ஆர்பி சட்டீஸ்கர் வெப்சைட்டில் போனேன். அந்த வெப்சைட்டில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கீழே வந்துட்டு கொடுத்துருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்கன்னா நோட்டீஸ் அண்ட் டென்டேட்டிவ் எக்ஸாம் ஷெடியூல் ஃபார் CEN 1, CEN 1 2024, CEU 2 அண்ட் CEU 1 3. ஓகே, எனக்குமே வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு ஓகே டேட் வந்துச்சு அப்படின்னு நான் கிளிக் பண்ணிட்டு போனேன். கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு PDF வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே, அந்த PDF வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க, இந்த மொத்த நோட்டிஃபிகேஷன் மொத்தம் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னு 4 நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. CE1, CEN, RPF 1 அண்ட் CE1 2 அண்ட் CE1 3, இந்த 3 நோட்டிஃபிகேஷன்ஸுக்கும் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸாம் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதில் ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் 1 வந்துட்டு டேட் வந்து எப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 25/11/2024, அதாவது அடுத்த மாதம் வந்துக்கிட்டு எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் நெக்ஸ்ட் தென் செகண்ட் நோட்டிஃபிகேஷனுக்கு, மீன்ஸ் நோட்டிஃபிகேஷன் 1 செகண்ட் டைப், அது வந்துக்கிட்டு 2/12/24, அதாவது அடுத்த மாதம் கழித்து 12th மாதம் டிசம்பரில் வந்துட்டு எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. அடுத்து வந்துக்கிட்டு CEN 2 டெக்னீஷியனுக்கு வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கனால் 16/12/24, 26/12, அதாவது அந்த மாதத்தில் ஒரு பாதியில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் தென் CEN 03/2024 JE அண்ட் அதர்ஸ், அவங்களுக்கு வந்துட்டு எக்ஸாம் டேட் எப்போன்னு சொன்னீங்கனால் 6/12/2024, 13/12/2024. ஓகே, இதில் வந்துட்டு ஃபார்மா கேட்டகிரி. ஓகே, அதுக்கு வந்துட்டு என்ன பண்ணல அப்படின்னு சொன்னால் அனௌன்ஸ் பண்ணலை. ஸோ நிறையா வீடியோஸில் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ மூலம் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் தெரிஞ்சுக்கோங்க, இன்னும் ஆர்ஆர்பி ஃபார்மசிஸ்ட்டுக்கு டேட் அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணலை, பட் டென்டேட்டிவ் டேட்டு வந்துட்டு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் இதை வச்சு நம்ம சொல்லிக்கிற முடியும். அதை தான் வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் மீன் பண்ணுறேன். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள்ஸ் இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு 12 December எக்ஸாம் நடக்குது அப்படின்னு சொன்னால் அப்ராக்சிமேட்டாக நம்ம ஃபார்மசி கேட்டகரிக்கு எப்போ நடக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், இந்த 3 மாதத்தில் வந்துட்டு என்ன பண்ணிடும் அப்படின்னு சொன்னால் நடந்துடும். ஓகே,
இப்போ வந்து நமக்கு 2 மாசம் இருக்கு, நம்ம என்ன தூங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்காதீங்க. ஸோ நல்லா கீப் இட் இன் மைண்ட், டிசம்பர் லாஸ்ட் ஆர் ஜனவரி ஃபர்ஸ்ட் அண்ட் ஜனவரி லாஸ்ட், இந்த இதில் வந்து கண்டிப்பாக வந்துட்டு டேட்டு வந்துட்டு என்ன பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னால் வந்துடும், டேட்டு வந்துடாது, எக்ஸாம் வந்துடும். ஸோ ஓகேங்களா? ஸோ ஆர்ஆர்பி ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இந்த ஜனவரி மாதத்தை வந்துக்கிட்டு எண்டு டேட்டாக வச்சுக்கிட்டு ஸோ என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் நல்லா வந்துட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ அதைத்தான் வந்துட்டு என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோ மூலம் வந்துட்டு சொல்லிக்கிற விரும்புகிறேன். ஓகே, இதை வந்துட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் இது மாதிரி நிறைய அப்டேட்ஸ் வந்து நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ காய்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.